மே மாதம் 6ஆம் தேதி புனித டொமினிக் சாவியோ என்கின்ற இந்த புனிதரது திருநாளை திருஅவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகிறது. இவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் கேட்டறிவோம். 1854 டொமினிக் சாவியோவிற்கு 12 வயது நடந்து கொண்டிருந்த சமயம். அப்போது திடீரென்று ஒரு நாள் அவர் கடவுளின் மேலான அழைப்பை உணர்ந்தார். எனவே அவர் தன்னுடைய தந்தை சார்லஸ் சாவியோவை அழைத்து கொண்டு பங்கு தந்தையாகிய புனித ஜான் போஸ்கோவிடம் சென்றார். அவரிடம் தான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் டொமினிக் சாவியோ ஜான் போஸ்கோவிடம், நான் ஒரு தைக்கப்படாத துணியாக இருக்கின்றேன், நீங்கள்தான் என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல சட்டையாக தைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். ஜான் போஸ்கோவும் அவரை இறைவனுக்கு உகந்த நல்ல மனிதராக வளர்த்தெடுத்தார். டொமினிக் சாவியோ வட இத்தாலியில் உள்ள முரியால்டோ என்ற ஊரில் 1842 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தை சார்லஸ் சாவியோ, தாய் பிரிஜித் என்பவர் ஆவர். இவர் சிறு வயது முதலே ஆண்டவர் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இவரது குடும்பமும் குடும்ப சூழ்நிலையும் இவரை புனிதத்தில் வளர்த்தெடுத்தன. இவரது பெற்றோர் இவரை கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வளர்த்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார். இதனால் இவர் 4 வயதிலேயே தனியாக இருந்து இறைவனிடம் ஜெபிக்கும் திறமையை பெற்றுக்கொண்டார். டொமினிக் சாவியோ முதன்முறையாக நற்கருணை ஆண்டவரை உண்ட அந்த புனித நாளை குறித்து குறிப்பிடும்போது, வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியானதும் அற்புதமானதுமான நாள் அது என்பார். அந்த அளவுக்கு அவர் முதன்முறையாக நற்கருணை ஆண்டவரை உண்ட அந்த நாள் அவருடைய உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. இவர் ஆலயத்தின் வீடச்சிறுவர்கள் குழுவில் இணைந்து திருப்பலியில் குருக்களுக்கு உதவி செய்தார். அதிகாலை 5 மணிக்கே ஆலயம் சென்றுவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார். மழையிலும் குளிரிலும் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றார். தன்னோடு பழகிய தனக்கு அறிமுகமான சிறுவர் சிறுமியர் கெட்ட வார்த்தைகளை பேசியபோது டொமினிக் சாவியோ அவர்களை கண்டித்து திருத்தினார். சண்டையிட்டு கொண்ட சிறுவர் சிறுமியரை சமாதானப்படுத்தி அவர்களை அமைதி வழியில் நடக்கச் சொன்னார். பிறரை நல்வழிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தானும் தீய வழியிலிருந்து முற்றிலுமாக விளங்கி களங்கமற்ற தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் இறைவனின் புகழ்ச்சிக்காக மகிமைக்காக செய்து வந்தார். டொமினிக் சாவியோ 12 வயதை அடைந்தபோது குருமடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தூய ஜான் போஸ்கோவின் வழிகாட்டுதலின் பேரில் இறைவனுக்கு உகந்த புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். டொமினிக் சாவியோ அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பதாகும். டொமினிக் சாவியோ 14 வயதை அடைந்தபோது உடல் நலம் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்தார். 1857 மார்ச் 9ஆம் தேதி டொமினிக் சாவியோ சாகும் தருவாயில் இருந்த தருணம் விண்ணக காட்சி ஒன்று கண்டார். அந்த காட்சியினால் பரவசம் அடைந்து, ஆகா எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புத காட்சி என்று கூறியவாறே உயிர் துறந்தார். டொமினிக் சாவியோ இறந்ததும் புனித ஜான் போஸ்கோ இவரது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுத தொடங்கினார். அது இவரது புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளில் முக்கியமான ஆதாரமாக விளங்கியது. டொமினிக் சாவியோவின் புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளை தொடங்கி வைத்த அப்போதைய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர், டொமினிக் சாவியோ என்னும் இளைஞர்தான் திருமுழுக்கில் பெற்ற புனிதத்தை பழுதின்றி காப்பாற்றி கொண்டார் என்று இவரை பற்றி புகழ்ந்து பேசினார். 1933 இவருக்கு வணக்கத்திற்குரியவர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர், தூய்மை, பக்தி, ஆன்மீக தாகம் ஆகியவற்றின் ஆற்றலால் சாவியோவின் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று கூறினார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் டொமினிக் சாவியோவுக்கு 1950 மார்ச் மாதம் 5ஆம் தேதி அருளாளர் பட்டமும்,
1954 ஜூன் மாதம் 12 புனிதர் பட்டமும் வழங்கினார். அவர் டொமினிக் சாவியோவிற்கு புனிதர் பட்டம் கொடுத்தபோது அவர் சொன்ன அந்த உரையிலே, இளைஞர்கள் சாவியோவினுடைய வழிகளை பின்பற்ற வேண்டும், தீய சக்திகளின் தாக்கங்களை புறக்கணித்து தூய்மையில் நிலைத்து நின்ற சாவியோவின் புனித வாழ்க்கை இளைஞர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டார். தூய டொமினிக் சாவியோ பாவம் செய்வதை விட சாவதே மேல் என அடிக்கடி கூறுவதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அவர் பழி பாவத்திற்கு அஞ்சு வாழ்ந்தார். நாம் பழி பாவத்திற்கு அஞ்சு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 2 யோவான் பவுல் ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார், இன்றைய உலகில் வாழும் மக்கள் தாங்கள் செய்வது பாவம் என்றே தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு வேதனையான விடயம். பாவம் என்று தெரியாமலே பாவம் செய்கிறார்கள் என்றால் மக்களின் உள்ளம் மழுங்கி போய்விட்டது என்றே நாம் எண்ண தோன்றுகிறது. ஆகையால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் நமது பாவத்தை குறித்த தெளிவு தன் உணர்வு பெற வேண்டும். அப்போதுதான் நாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உண்மையான கிறிஸ்தவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவார்த்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் வாசிக்கின்றோம், நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தீமையை பாவத்தை விலக்கி நன்மை செய்யக்கூடிய நல்வழியில் நடக்கும் மக்களாக மாற வேண்டும். நல்வழியில் நடப்பது ஒன்றும் எளிதான காரியமில்லை. அதற்காக நாம் நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை நம்முள் வளர்த்தெடுத்து அதன்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக மாற முடியும். புனித டொமினிக் சாவியோவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளினிலே அவரை போன்று தீமை செய்வதற்கு அஞ்சி வாழ்வோம், நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், அதன் வழியாக இறைவனுக்கு சாட்சியாய் மாறுவோம், இறையருளை சுதந்தரித்து கொள்ள விழைவோம்.